பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகத்துறைக்கும் என்னுடைய வணக்கம். கிங்மேக்கர் ஆரம்பிக்கப்பட்டு 17 ஆண்டுகள் நிறைவு பெற்று 18வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் இந்த பத்திரிகை துறையில் நீங்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறது உண்மையாக எனக்கு பெருமையாக இருக்குது. எங்களுடைய கம்பெனியில் இதுவரைக்கும் பண்ண சாதனைகள் என்ன, இந்த 17 ஆண்டுகளில் 96,000 மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர் வச்சுருக்கோம். அதை தாண்டி கடந்த 5 ஆண்டுகளில் இயற்கையான முறையில் விவசாயங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு ஒரு 3000 பேருக்கு ஃபார்ம்லேண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3000 பேரில் சில பேர் வந்து வீடு கட்டியிருக்காங்க, சில பேர் மரம் வச்சு வளர்த்துருக்காங்க, சில பேர் பயிர் பண்ணியிருக்காங்க, சில பேர் எம்டிஆர் லேண்டை வச்சுருக்காங்க. ஆனால் இந்த எம்டிஆர் வச்சுருக்கவங்க அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேருடைய ஒப்பீனியன். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, நவீன விவசாயம். நவீன விவசாயம்னா என்னென்னா, அதுதான் இந்த 18வது ஆண்டில் புதுசாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த போகிறோம். நவீன விவசாயம்னா என்னென்னா, உலக நாடுகளில் உக்ரைன், இஸ்ரேல், நெதர்லாந்து, ஐரோப்பிய கண்ட்ரிகளில் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க. இயற்கைக்கு இயற்கையான சீற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் உள்ள கண்ட்ரிலேயே இந்த விவசாயம் பெரிய சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு. இந்த விவசாய முறையை 365 நாளும் இயற்கை சீற்றம் இல்லாமல் நல்ல சீதோஷனில் இருக்க இந்தியாவில் இந்த விவசாயத்தை கையில் இந்த 18வது ஆண்டு நாங்கள் கையில் எடுத்துக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து இந்த இயற்கையான முறையில் இந்த விவசாய முறையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது தான் இன்னைக்கு இந்த மீட்டிங். இன்னைக்கு மீட்டிங்குடைய நோக்கம் என்னென்னா, நார்மலாக வெளியே வச்சு பண்ணியில் விவசாயம் பண்ணுறவங்க அத்தனை பேரும் நஷ்டம் வருதுன்னு சொல்கிறாங்க. விவசாயம் பண்ணவே நஷ்டம் வரும். ஏன்னா என்ன பயிர் பண்ணாலும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெள்ளரிக்காய் போடுறோன்னா, சரியான மழை அடிச்சோன்னா அந்த காயெல்லாம் அழுகி போயிடும், அதிகமான வெயில் அடித்தா காஞ்சி போயிடும், காற்று அடித்தா அந்த செடியெல்லாம் சாஞ்சிரும். இப்படி இயற்கை சீற்றங்களுக்கு அப்பாற்பட்டு தான் ஒரு விவசாயி வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். அதனால தான் விவசாயிகள்லாம் விவசாயம் பண்ணால் விதை நெல் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்கிற இந்த காலத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஏக்கரில் விவசாயம் பண்ணல வெள்ளரிக்காய் பண்ணுறோம்னா 6 டன் வலியும், இதில் 1008 பிரச்சனை இருக்கும். இப்போ நாங்கள் பண்ணுற விவசாயம் நவீன விவசாயத்தில் 6 டன் பண்ணுற இடத்துல 60 டன் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோடைய மாடல் தான் இப்போ மதுராந்தகத்தில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். மதுராந்தகத்தில் 50 ஏக்கரில் இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 50 ஏக்கரில் 1 ஏக்கர் ஃபுல்லாக இப்போ பசுமை கூடல் அமைச்சிருக்கோம். 1 ஏக்கரில் 10,000 சீடு போடலாம். இது என்ன மாதிரி காற்று அடித்தாலும், இப்போ சரியான மழை பெஞ்சுது, மிக்ஜாம்னு ஒரு பெரிய புயலே வந்துச்சு, இவ்வளோ பெரிய புயலில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. 10,000 விதை போட்டிருக்கோம், ஒரு விதை கூட அதில் எதுவும் வீணாக போகலை. என்ன காரணம்னா, சேஃப்டியாக பண்ணி வச்சுருக்கோம். அந்த பசுமை கூடல் ஸ்ட்ரக்சர் அமைச்சிருக்கோம், அதனால் ஒரு விதை கூட வேஸ்டேஜ் ஆகாது. இதில் எப்படி இவ்வளோ பெரிய ஈல்டு வரும் அப்படின்னா, நார்மலாக வெளியே வச்சு பண்ணையில் இயற்கை சீற்றங்களுக்கு அப்பாற்பட்டு தான் அந்த விதை காப்பாற்றப்படணும். பட் இதில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும். ஒரு செடி, அதாவது ஒரு விதை போடுறோம்னா, ஒரு விதை குறைஞ்சது 10 அடி மேலே வளரும். நார்மலாக வெளியே வச்சு பண்ணையில் ஒரு விதை போட்டோம்னா 2 அடி வளர்ந்தால் பக்கத்தில் இருக்க செடியோடு மோதிக்கும், அது பின்னிக்கும், வளராது. ஆனால் இங்கே வந்து மேல் நோக்கி, அதாவது இது எப்படின்னா மேல் நோக்கி வளரும். அதனால் வந்து 10 அடி மேலே போகும், 10 அடி கீழே வரும், 20 அடி ஒரு செடி வளரும். அதனால் வந்து நிறைய இடம் கிடைக்கும். 1 ஏக்கரில் 10,000 சீடு போடலாம், 10,000 விதை போடலாம். நார்மலாக வெளியே வச்சு பண்ணையில் ஒரு 2,000 விதை தான் பண்ண முடியும். இதில் 10,000 விதை போடுறதுனால ஒரு ஈல்டுக்கு 60 டன் இருக்கலாம், ஒரு வருஷத்துக்கு 3 ஈல்டு இருக்கலாம், கிட்டத்தட்ட 180 டன் எடுக்க முடியும். அப்போ விவசாயத்தில் நஷ்டங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லைங்கிற அளவுக்கு நாங்கள் அதுக்குண்டான புதிய முயற்சி தான் இந்த 18வது ஆண்டு அடியெடுத்து வைக்கல. உங்களுடைய சப்போர்ட்டோட மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் இந்த பிரஸ் மீட்டிங் இன்னைக்கு வச்சுருக்கோம். மக்கள்கிட்ட சரியான முறையில் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துனா இந்த பசுமை புரட்சி, அதான் நவீன விவசாயத்தை மக்கள்கிட்ட ப்ராப்பராக கொண்டு போய் சேர்த்தலாம். இது கடந்த 20 ஆண்டுகளை இந்தியாவில் இருக்குது, ஆனால் பெரிய வளர்ச்சி கிடையாது. ஏன்னா விவசாயி தம் பிள்ளைய விவசாயி ஆக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒயிட் காலர் பிஸ்னஸ் தான் பண்ணுங்கிறனால இந்த விவசாயம் அதிகப்படிய பெரிய அளவில் வளரல. ஆனால் இப்போ நான் மட்டும் முடிவு பண்ணுறதில்ல, என்னோட சேர்ந்து ஒரு 25 பில்லர்ஸ், இந்த டாப் லீடர்ஸ் இந்த விவசாயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போ இவங்கெல்லாம், இவங்களுக்கு கீழே இன்னைக்கு நடந்த மீட்டிங், 250 லீடர்ஸை வச்சு இந்த விவசாயத்தை தமிழகம் எங்கும் ஒரு பெரிய பசுமை புரட்சி பண்ணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இன்னைக்கு இந்த மீட்டிங் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த வருஷம் எங்களுடைய டார்கெட் 250 ஏக்கரில் இந்த பசுமை குடியில் அமைச்சு சமுதாயத்துக்கு விவசாயத்துடைய அக்கறையை எடுத்து சொல்ல நாங்கள் தயாராக இருக்கோம்.
அதனுடைய ட்ரைனிங் தான் இன்னைக்கு இந்த இடத்துல நடந்திருக்குது. அதனால பெருவாரியான மக்கள் ஆதரவு கொடுக்க தயாரா இருக்காங்க, நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண மக்கள் தயாரா இருக்கனால நாங்கள் முழு மூச்சா அந்த பசுமை குடியில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த போறோம். இந்த விவசாயம் பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு அரை ஏக்கராவது தேவை, 50 சென்ட் இருந்தாதான் இதை பண்ண முடியும். இந்த விவசாயத்துக்கு அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க. 1 ஏக்கர் நீங்க பண்ணீங்கன்னா என்ஹெச்பி அதாவது நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டில் 1 ஏக்கருக்கு 25 லட்சம் ரூபா மானியம் கிடைக்கும். 1 ஏக்கர் பண்ணால் நேஷனல் போர்டில் இது வந்து அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க. 1/2 ஏக்கர்னா ஸ்டேட் போர்டு என்ஹெச்எம் ஸ்டேட் போர்டு வந்து 8 லட்சம் ரூபா மானியம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இதை கவர்மெண்ட்டும் இதை சப்போர்ட் பண்ண தயாராக்காங்க இந்த விவசாயத்துக்கு, இந்த பசுமை குடியில். இப்போ எங்கிட்ட இந்த கம்பெனி ஆரம்பித்து 18 வருஷத்தில் சில பேர் 1 ஏக்கர் வாங்கியிருப்பாங்க, 1/2 ஏக்கர் வாங்கியிருப்பாங்க. ஃபார்ம் லேண்டாக வச்சுருக்கவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதாவது 1/4 ஏக்கர் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் செலவு எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகனால பண்ண முடியாது. குறைஞ்சது 1/2 ஏக்கர் பண்ணால் தான் மானியத்தை வாங்கியும் பண்ண முடியும். 2வது 1 ஏக்கர் வச்சுருக்கோம்னா அந்த 1 ஏக்கர் நம்மகிட்ட வாங்கின லேண்டவே பேங்க்கில் வச்சு லோன் வாங்கினா தான் மானியம் கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மானியம் வேணும்னா கண்டிப்பாக பேங்க்கில் லோன் வாங்கணும். அதுக்குண்டான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் கிங் மேக்கர் நிறுவனம் எல்லா சப்போர்ட்டும் பண்ண தயாராக இருக்கோம். அதிகபட்சமாக ஒரு இன்வெஸ்டர் எவ்வளோனாலும் பண்ணலாம். ரொம்ப குறைஞ்ச அளவில் பண்ணோம்னா 1/2 ஏக்கர் ஃபஸ்ட்டு இடம் வாங்கியிருக்கணும். அந்த 1/2 ஏக்கரில் நம்ம 1.75 லட்சம் ரூபா செலவு பண்ணால் தான் அந்த பசுமை குடியில் வந்து தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் போர்டு அதாவது அவங்க தான் அந்த ஸ்ட்ரக்சரை அமைச்சு கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட பேமெண்ட் கட்டினா அந்த ஸ்ட்ரக்சர் அமைச்சு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்த நம்ம கிங் மேக்கர் நிறுவனம் லீஸுக்கு எடுத்துக்குது. லீஸுக்கு எடுத்துகிட்டு 1 ஏக்கர் அப்படின்னு சொன்னால் பர் இயர் வந்து 12 லேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் தரும். 1 வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபா ரிட்டர்ன்ஸ் தரும். வாயில் பேசுகிறதோட 2 பேரும் வந்து அக்ரிமெண்ட் கிளைண்ட்டும் கம்பெனியும் அக்ரிமெண்ட் போட்டு அதை ரிஜிஸ்டரும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். முடியும் அப்படிங்கிறதுக்கு மாடல் பண்ணி 1.5 ஏக்கரில் ஃபஸ்ட்டு 1 இயரை ட்ரைனிங் எடுத்து அந்த 1 இயர் சீல்டு போட்டு ரிட்டர்ன்ஸ் ப்ரூவ் பண்ணி தான் இப்போ உங்கள் முன்னாடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போவும் மதுராந்தகத்தில் 50 ஏக்கர் எடுத்து அதுலேயும் 1 ஏக்கர் ஃபுல்லாக டெமோ பண்ணி ப்ராடக்ட் வந்து இப்போ டெய்லி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அது வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் முடியும்னு சொன்னதுனால தான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிடுறோம். ஆனால் 1 இடத்துல மேன் பவர் எங்ககிட்ட இருக்கும், டிரான்ஸ்போர்ட் இருக்கும், பசுமை குடியில் உற்பத்தி பண்ணுறதெல்லாம் கோல்டு ஸ்டோரேஜ் எங்ககிட்டயே இருக்கனால எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு கொடுக்குற கமிட்மெண்ட்டை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். நான் 1 ஏக்கருக்கு பர் இயர்க்கு 12 லேக்ஸ் தரேன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஆனால் ஏன்னா 1 இடத்துல 50 ஏக்கர் பண்ணுறதுனால ஈஸியாக எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் 1 ஏக்கர் வச்சுட்டு என்னை வந்து பண்ண சொன்னீங்கன்னா பண்ண முடியும். ஆனால் இந்த கமிட்மெண்ட்டு ஃபுல்லாக கொடுக்க முடியாது. ஏன்னா தனி டிரான்ஸ்போர்ட் வைக்கணும், 10 ஏக்கர்னாலும் 10 பேர் தான் வேலைக்கு வேணும், 1 ஏக்கர்னாலும் 10 பேர் தான் வேலைக்கு வைக்கணும், ஒரு மேனேஜ்மெண்ட் மேனேஜர் இருக்கணும். அதனால் தனிப்பட்ட முறையில் கோல்டு ஸ்டோரேஜ் வைக்கணும், டிரான்ஸ்போர்ட் இருக்குது, மேன் பவர் இருக்குது, வாட்டர் இருக்குது, ஈபி இருக்குது, எல்லா எக்ஸ்பென்ஸும் தனியாக பண்ணும். ஆனால் 1 இடத்துல 50 ஏக்கர்னால ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதனால தான் கமிட்மெண்ட்டை என்னால் கொடுக்க முடியும். இப்போ இந்த வருஷம் இந்த மீட்டிங்குடைய நோக்கமே 1 இயர் டார்கெட் 250 ஏக்கரில் இந்த பசுமை குடியில் அமைக்கணும், சமுதாயத்துக்கு விவசாயத்துடைய அக்கறையை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற உரிய உயரிய நோக்கத்தோடு தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு தான் இந்த பில்லர் 25 பேர் சேர்ந்து இந்த 250 பேர் இன்றைக்கி உட்கார வச்சு ப்ராப்பராக எடுத்து சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த தொழிலை வந்து மக்கள்கிட்ட இந்த விவசாயத்துடைய அவசியத்தை, இந்த பசுமை குடிகளுடைய அவசியத்தை மக்கள்கிட்ட நீங்கள் தான் கொண்டு போய் ப்ராப்பராக சேர்த்தீங்கன்னா நிச்சயமா இந்த விவசாயத்துல மிகப்பெரிய புரட்சி பண்ண முடியுங்கிற 100% நம்பிக்கையோட சொல்றேன் சார். நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.